இந்த காம்பவுண்ட்ல சிவாஜி சார் ஆக்ட் பண்ணி கிருஷ்ணன் மஞ்சு டைரக்ஷன்ல உயர்ந்த மனிதன் ஒரு படம் எடுத்தாங்க. புகழ்பெற்ற படம். ஆமா நான் பாட்டெல்லாம் நான் தான் எழுதினேன். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு பாட்டு சார் அந்த நாள் ஞாபகம் வந்ததோ அதுல டயலாகும் சேர்ந்து வர்ற பாட்டு. கரெக்ட். அந்த அந்த புதுமை விஸ்வநாதன் சார் பண்ணணும்னு இங்கிலீஷில் கூட ஒரு ஒரு மூவியில் அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த படத்து பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த டயலாக் அண்ட் சாங்ஸ் அதாவது வெர்ஸ் அண்ட் ப்ரோஸ் மிக்ஸ் ஆகி வரும். அது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சு. ஆமாம் அந்த அந்த பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு தான். இருந்தாலும் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த அதிக ஒத்த சொற்கள் எழுதியிருப்பேன். நீங்கள் தமிழ் புலவராஜ அதிக ஒத்த சொற்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நல்ல பாட்டு. மனைவி கணவனுடைய அன்பு பரிவு பாசம் இதெல்லாம் தங்கிட்ட எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத வெளிப்படுத்தி அவங்க சௌகார் ஜானகி பாடி ஆடுவாங்க. அந்த பாட்டு அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள். அத்தனையும் முத்துக்களா இல்லையான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள். முத்துக்கள் சார் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு என்ன சார் பெரிய சான்றிதழ் வேணும். ஒரு கவிஞன் எழுதுற எழுத்த ஒரு பேராசிரியர் நீங்க பாராட்டுறீங்கன்னா அத்தனை முத்துக்கள்னு அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. நீங்க உண்மையில நம்ம சினிமாவில் வந்து வியாபார ரீதியா தொழில் பண்ணா கூட இந்த பாராட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எதிர்நீச்சல் படம் இருக்க அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப உடல் நலம் ரொம்ப குறைவா இருந்த காலத்தில் அவர் கடைசியா பார்த்த படம் அது. அரங்கண்ணலும் பாலச்சந்திரனும் அண்ணா அவர்களுக்கு எதிர்நீச்சல் படத்தை போட்டு காமிச்சாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவங்க படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பாலச்சந்திரகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். இந்த வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல்னு டைட்டில் ஒரு சாங் வருது அது ரொம்ப பிரமாதம்னு நான் சொன்னேன்னு வாலிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு அண்ணா அரங்கண்ணல்கிட்டையும் பாலச்சந்திரகிட்டையும் சொன்னாங்க. பெரிய பாராட்டு. பெரிய பாராட்டு. அதுபோல் தமிழ் ஆய்ந்த பெருமக்கள் பாராட்டுற போது ஒரு பேராசிரியர் நீங்க தமிழ் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் நீங்க அத்தனை முத்துக்கள்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வந்தாண்டி டும் 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 வேளம் கட்டி சேதி சொன்னாண்டி பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி டும் 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 வேளம் கட்டி சேதி சொன்னாண்டி அரிசி போட வெளியே வந்த பொண்ணை பார்த்தாண்டி அடுத்த மாசம் கண்ணாலத்துக்கு சேதி சொன்னாண்டி பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி